நோயும் வறுமையும் இல்லை என்றால் என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். 160% அல்லது 80% மக்கள் ஒன்று வறுமை இருக்கும் அல்லது செல்வம் இருக்கலாம், அது நோய் இருக்கும். நோயும் வறுமை இல்லை என்றால் வீட்டில் ஒடுக்குமத்தை ஒற்றமே இருக்காது, இல்லை என்றால் மரணப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுவான். ஆக பிரச்சனை உள்ள குடும்பமாக அமைந்துவிடும். என்ன காரணம்? தீர்வுகள் இல்லாத குறையே. அப்போ இது மாதிரி ஒரு குறை இல்லாத வாழ்வு எப்போ யாருக்கு வரும்னா, புண்ணிய குலம் அருள் குளம் உள்ள மக்களுக்கு தான் வரும். புண்ணியம் புண்ணியம் என்பதுன்னு கேட்டான். என்னதான செய்வது மட்டும் புண்ணிய நினைக்க வேண்டாம், மற்றவரை மகிழச் செய்வதும் புண்ணியமே. மகிழச் செய்வது யாரார் யார் அப்படி மகிழ்ச்சி செய்வான்? புண்ணியவான்கள் தான் செய்ய முடியாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆழ்ந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே பேசுவான், அடக்கமாக இருப்பான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே பேசும்போது இனிமையாக பேசுவான். மலர்ந்த முகமும் இன்சொல்லும் ஒருவனுக்கு புண்ணியத்தை தரு நான் வள்ளுவன். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறன்னா. அகத்தோடு பொருந்திய இன்சொற்கள் அறம் தருண்ணா. அறம் என்பது என்னன்னு கேட்டான். பல உயிர்களை மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதே அறமாகும். பல உயிர்கள் அல்லல் படும்போது உன்னுடைய பேச்சால் செயலால் அல்லல் பட்டால் நிச்சயம் உன் ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மா பாதிச்சா உனக்கு நட்டமான்னு கேட்டான். நட்டம்தான். என்னையா காரணம்னா, மற்ற உயிர்கள் மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணால் அது என்ன செய்யும்? நமது ஆன்மாவுக்கு ஆக்கத்தை உண்டு பண்ணும், உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும், செல்வத்தை உண்டு பண்ணும். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணாமல் துன்பத்தை உண்டு பண்ணால் அது எவ்வளோ விலை எப்படி இருக்குன்னா, அந்த உயிர்கள் அல்லல் படும்போது துன்பப்படும்போது உன் ஆன்மாவை பாதிக்கும். அந்த விளைவுகள் நீயுடைய ஆயுளை குறைத்து விடும், உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். சில பேர் என்ன செய்வான், மனைவி கொடுமைப்படுத்துவான். மனைவி கொடுமைப்படுத்த அவளி தெரியாமல் நொந்து போவான். நாளுக்கு நாள் இவன் ஆன்மாவை பாதிக்கும். இவன் ஆன்மாவை பாதித்தால் என்ன ஏற்படுதுன்னா, யாராக இருந்தாலும் சரி, அது கணவன மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உடன்பிறந்தவனாலும் சரி, வேலையாக இருக்கிறாந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, யார் மனசை புண்பட பேசினாலும் நிச்சயம் அந்த வினாடியே இங்கே தாக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய விளைவுகள் அந்த ஆன்மா பாதிக்கப்படும்போது அல்லல் படும்போது இந்த ஆன்மாவை பாதிக்கும். இந்த ஆன்மாவை பாதிக்கும்போது உடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், முதல் கெடுப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்து விடும். பல உயிர்கள் தொடர்ந்து நமது பேச்சால் செயலால் அல்லல் பட்டால் என்ன இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், பொல்லாத வறுமை சுந்து விடும். உடல் ஆரோக்கியத்தையும் பொல்லாத வறுமை சுந்தால் என்ன இருக்குங்க வாழ்க்கையாது? பொல்லாத ஒரு கொடிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. அந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறான், இது மாதிரி ஞானிகளை பூஜை செய்தால் பிறர் மகிழும்படி பேச வேணுங்கிற உணர்வு வரும். ஞானிகளை பூஜைக்கு தான் அந்த உணர்வு வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.